Hello friends, welcome back to my channel Priyas Lifestyle Tamil. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிரெட் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரெட் மசாலா பண்றதுக்கு 6 பிரெட் எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை இது போல பொடியா நறுக்கி எடுத்துப்போம். 2 தக்காளிய பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். 2 கேரட்டை தோல் சீவிட்டு இது போல துருவி வச்சுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சோனா இதுல 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கலாம். இதுல இஞ்சி பூண்டு வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப இதுல நம்ம பொடியா நறுக்கினோம்ல வெங்காயம் அத போட்டுக்கலாம். இப்ப இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இப்ப இதுல 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்ப இத நல்லா கலந்து விட்டுப்போம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம துருவி வச்சுள்ள கேரட் அத போட்டுக்கலாம். இப்ப இத கலந்து விட்டுப்போம். அடுத்தது நம்ம பொடியா நறுக்கினோம்ல தக்காளி அதையும் இதோட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துப்போம். இப்போ இதில 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுப்போம். ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருவோம். இப்போ இத ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிரலாம். இப்போ இத திறந்து பார்க்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருவோம். பிரெட் மசாலாக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பிரெட்டை எடுத்துட்டு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டையும் இது போல சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல மசாலா
அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட்டை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ரொம்ப ஈஸியான பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பாய்.